இந்த நாளில் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாளில் முதல் நாளில் என்னுடைய பேருக்கு சீட்டு விழுந்தபடினால நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் அதில் 9, 10, 11 வசனங்களை. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோஸ்வா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்தும்படி, எந்த ஒரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற வானத்தையும் பூமி உண்டாக்கின பரலோக பரமபிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மோசே என்கிற மனிதனை நீர் அழைத்து மகிமையான ஊழியத்தை கொடுத்துக்கிட்டால் அந்த ஊழிய நாட்கள் நிறைவேற்றுகிறது வரைக்கி ஓ மோசே கர்த்தர் கனப்படுத்தி நிரப்பார். அப்படியே எங்களையும் அந்த கர்த்தாவை மோசே விட்டு சென்ற அந்த ஊழியத்துக்காக எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் என்றதை கர்த்தாவை நாங்கள் நிச்சயப்படுத்தி கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆவியானவரே, இப்பொழுது மோசையோடு எப்படி பேசினரோ எங்களுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய சூழலில் நாங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி ஆவியானவரே இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு நீ பேசுகிறார். சகல கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மோசையும் கூட அவருடைய நாட்கள் முடியறது வரைக்கு, அவருடைய ஜீவன் பிரியறது வரைக்கு, சுவாசம் முழியறது வரைக்கு, ஒளியறது வரைக்கு மகிமையான ஊழியத்தை மோசை செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கும். மோசையோடு பேசினது போல அதுக்கு பிற்பாடு தேவன் யாரோடு அப்படி முகமுகமாய் பேசவில்லை என்று அந்த யாத்திராகமம் முடிகிற வசனத்தில் நான் வாசிக்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆச்சரியமாக இருக்கும். 9 வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். அல்லேலூயா. பாருங்க, மோசே கூடார வாசலில் பிரவேசித்த உடனே கர்த்தருடைய மகிமை இறங்கிருச்சான். ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, மோசே சாதாரண ஒரு மனுஷன், ஆனா இந்த மோசே அழைத்த தேவன் மோசேயை கனப்படுத்தினார். மோசே அழைத்த தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக நாம நமக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். நான் எப்போ இந்த ஆலயத்துக்குள்ள போறேனோ, இல்லை எப்போ ஜெபிக்க தொடங்குறேனோ, அந்த நிமிஷத்தில் என்ன செய்யணுமா? மேகம் இறங்க வேண்டும். இனி இப்படி சொல்லலாம், மோசே எப்போ வருவான், நான் என்ன செய்ய, மோசையோடு பேசுவதற்கு நான் இறங்கி வர வேண்டும் என்பதில் ஆண்டவரும் கூட காத்துக்கிட்டே இருந்தார், மோசே என்னுடைய தாசன். ஆகவே மோசே கூடாரத்துக்குள்ளே எப்போ வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. நமக்கும் கூட இங்கே அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது, கரெக்டாக 3 மணிக்கு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ தான் 3 மணி தான் ஆகுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் 3 மணின்னு சொன்னால் அந்த செகண்டில் அங்கே இருப்பா. என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு அவர் காத்துக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா. ஆராதனையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆராதனை தொடங்கும் போது ஆராதனை நடத்தக்கூடிய பிள்ளைகள் அந்த தொடக்க ஜபத்தில் பாடலில் கர்த்தருடைய மகிமை இறங்கும். அல்லேலூயா. அதுக்கு பிந்தி வந்தவங்க தெரியாது எப்படி எந்த பாட்டு தொடங்கினாங்க, எப்படி ஆண்டவர் கிரியை செய்தார் அப்படின்னு தெரியாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே கூடாரத்துக்குள் வருகிறது வரைக்கு தேவன் காத்துக்கொண்டே இருந்தா. அல்லேலூயா.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல்ல நின்றது, கர்த்தர் மோசையோடு பேசினான். அல்லேலூயா. மோசையோடு பேசுவதற்காகவே கர்த்தர் காத்துக்கொண்டே இருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனம், ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்ப கூடாரத்து வாசலில் நிற்கிறதை கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தேவன் மோசையினுடைய ஊழியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்க ஊழியம், நீங்க ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது திடீரென்று ஒரு மகிமை இறங்கும். உங்க மேல இறங்குற அந்த மகிமையை பார்த்து ஜனங்கள் எழுந்து நின்று தொழுது கொள்வார்கள். ஓ ஊழியக்காரர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். காலையில பேட்டன் பாஸ்டர் வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், ஒரு மேகஸ்தம்பம் இறங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவுமே ஆண்டவர் எனக்கு இந்த செய்தியை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. மேகஸ்தம்பம் ஆண்டவர். இப்போ நமக்கு தெரியும் ரவி பாஸ்டருக்கு பிற்பாடு அதே அபிஷேகம் பேட்டன் பாஸ்டருக்குள்ள இருக்கிறது. வாழ்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. மேகஸ்தம்பம் இறங்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் தூரத்தில் இருந்த நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நாவிலிருந்து சொல் புறவாதிக்கு முன்னமே தேவரீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான விஷயம். நீங்களும் ஆராதனைக்கு, எங்களுடைய சபையிலும் சொல்லுவேன், ஆராதனை அந்த தொடக்கத்தில் எல்லாரும் வந்திருக்கணும். ஆராதனையில் அந்த தொடக்கம் வரும்போது யாராவது ஆரம்ப பாடல் பாடுறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கும். மோசையை நிரப்புவதற்காக, சரி, மோசையை நிரப்புவதற்கு கர்த்தர் காத்துக்கிட்டே இருந்தார். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினார். திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், இதுதான் முக்கியம், நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபனோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே, இப்போ நமக்கு தெரியும், யோசுவா மோசையினுடைய பணிவிடைக்காரன், அவர் வாலிபன், பணிவிடைக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மோசையை அழைத்த தேவன் இப்பொழுது மோசையோடு பேசுவதற்கு மோசை எழுந்து போகிறார். இப்பொழுது திடீரென்று ஒரு மகிமையை அங்கே யோசுவா பார்க்கிறார். பார்த்துட்டு தேவன் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார். சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மோசே பாளையத்துக்கு போயிட்டாரு. இப்போ தேவனும் போயிட்டாரு. இப்போ அங்கே இருக்கிற பணிவிடைக்காரனாகிய அந்த யோசுவா என்னென்ன ஆர்வம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஒருவேளை ஏடா மோசே போயிட்டாரு, தன்னுடைய எஜமானன் போயிட்டாரு, ஆண்டவர் ஏதாவது சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா திரும்பி வந்து மோசேட்ட பேச வருவார். மோசே போயிட்டனால என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரா? அல்லேலூயா. என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட மாட்டாரா? எங்க மோசே, உன்னுடைய எஜமானன் அங்க கூப்பிடு அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அப்படிங்கிறதான மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்கிற வந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யோசுவாக்கள் இருக்கிறீர்கள், எஸ்தர்கள் இருக்கிறீர்கள், மரியா இருக்கிறீர்கள், தெபரா இருக்கிறீர்கள், ஊழியக்காரர்கள் போய்விட்டாலும் கூட இந்த காலில் இந்த 3 நாள் பிரியாமல் இருக்கும் போது அதே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே யோசுவா என்கிறதான மோசையினுடைய பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன், வாலிப காலத்தில் இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறான்னு தெரியல. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்ததான இந்த யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, என் தாசனாகிய மோசே மரித்து போனா அவருடைய வேலை முடிந்தது. இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த ஜனத்தை
நீ அழைச்சிட்டு போ, இந்த ஜனங்களுக்கு அவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ பங்கிட்டு கொடுக்கும்படி. அதில் ஆறாவது வசனம் சொல்லப்படுது. ஐந்தாவது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன், உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, நான் உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு, என் தாசனாகிய மோசே எழுதி கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, இந்த நியாயப்பிரமாணம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. மோசையினுடைய அந்த தரிசனத்துக்காக, மோசை மேல இருந்த அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்து பெற்றுக்கொண்டா. நாம கூட ஏதாவது கன்வென்ஷனுக்கு வந்தோம், பாஸ்டர் கூப்பிட்டாரு, அடுத்து தலைமை பாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அல்ல, மோசை மேல இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. நான் நம்முடைய தலைமை போதகருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. மோசைக்கு இருந்த அபிஷேகத்தை கொடுத்து, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து 70 பேருக்கு மேல வைக்கும்படியாக. அல்லேலூயா. ஓ ஆண்டவர், இன்னும் 70 சபைகளை உருவாக்குறது வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய தலைமை போதகருக்கு ஜீவநாட்களை கொடுக்கட்டும். மோசே மேல இருந்த ஆண்டவர் நினைச்சிருந்தா என்னாச்சு, எல்லாரும் மேல ஒரு ஆவி ஊதி இருக்கலாம், ஆனா மோசைக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை எடுத்து 70 பேர் மேல் வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்கிற உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு பிற்பாடு நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய ஊழியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா திட்டவட்டமாய் அல்லேலூயா அந்த மகிமைக்குள்ளே இருப்போம். சரி, இந்த மோசே கூடாரத்துக்குள் வருவது வரைக்கும் காத்துக்கிட்டிருந்தாரே, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத 1-2 வசனத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 57 அதிகாரம் அதுல 15 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனம், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரும், பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரும் மகத்துவமும் உன்னதமுமான நொறுங்குண்டு பணிந்தவருடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக காத்துக்கிட்டே இருந்தார். மோசே கூடாரத்துக்குள் வந்தபோது திடீரென்று இறங்கினார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், யாத்திராகமும் 32 அதிகாரம் 33 அதிகாரம் பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து விடுவித்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுவித்து கொண்டு வந்தார். மோசே தேவனுடைய பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்காக மலையின் மேல் அங்கே காத்திருக்கிறார் 40 இப்போ என்னாச்சு, மோசே வர்றதுக்கு 2 ஆன உடனே ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களை அழைத்து வந்த இந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது தெரியாது, ஆகவே எங்களுக்கு முன்னதாக அனுப்பும்படியாக அழைத்து செல்வதற்கு ஆட்களை ஏற்படுத்த வேண்டும், தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்டுக்கொண்ட உடனே மோசையினுடைய அண்ணனாகிய ஆரோன்னு சொல்கிறான், உங்கள் கழுத்தில் இருக்கிறது உங்களுடைய காதில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்து என்னாச்சு, அக்கினியில் போட்டாரா, உடனே கண்ணுக்குட்டி ஆயிடுச்சான். ஓ, இது அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள், இதுக்கு நாளைக்கு பணிவிடை செய்யணும், இதுக்கு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆராதிச்சு கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், மோசே நீ அழைத்து வந்ததான ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க, சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எழுதி கொடுத்ததான அந்த கற்பனையை கொண்டு வருகிறான். மோசே அழைத்து வந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இப்போ தங்களை கெடுத்து கொண்டாங்க, விக்கிராராதனை செய்து தேவன் விரும்பாத தேவன் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு அழைத்து வந்ததான மோசே தேவனே எழுதி கொடுத்ததான அந்த பிரமாணத்தை கொண்டு வர்றாரு. ஜனங்கள் படுகிற இந்த விக்கிராராதனை செய்கிறதையும் தேவனுக்கு விரோதமாக செய்கிறதை பார்த்த உடனே மோசே அப்படியே பதறி போய் தேவன் எழுதி கொடுத்த அந்த பிரமாணத்தை அப்படியே போட்டு உடைச்சிட்டார். உடைச்ச உடனே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை நோக்கி பார்க்க முடியாது, மோசையும் பார்க்க முடியாது.
சரி, மோசே வேணா கொஞ்சம் மோசை குறித்து என்ன சொல்லப்படுது, பூமியில் உள்ள சகல மனுஷரை பார்க்கலும் சாந்தமுள்ளவன். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மரண்டா காடு கொள்ளாது அப்படின்ட்டு. சாந்தமுள்ளவங்க எப்பவும் சாந்தமாக தான் இருப்பாங்க, ஆனால் மிரண்டுட்டாங்கன்னா காடே கொள்ளாது. மலையாளத்தில் இன்னொரு பழமொழி இருக்கிறது, பரம சுத்தன் பரம துஷ்டதையும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மோசே ரொம்ப பொறுத்து பார்த்தாரு. அதுக்கு பிற்பாடு மோசைக்கு கோபம் வந்து, யாரிடத்தில் வாங்கினோம் அந்த பிரமாணத்தை அப்படிங்கிறத மறந்து போட்டு உடைச்சார். இப்போ தேவ சமூகத்தில் மோசையும் நிற்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களும் நிற்க முடியாத அந்த சூழ்நிலையில் தான் இங்கே ஆண்டவர் மோசே வரதை காத்துக்கிறான். மோசே ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஜனங்களால் இந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடி அப்படின்னா மற்ற இடத்துக்கு இரு பக்கம் இடி. இன்றைக்கி ஊழியக்காரங்க நினைக்கிறேன் அவங்க என்ன ஊழிஞ்சுறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னதை ஜனங்கிட்ட சொல்லாட்டி அங்கே மேலேருந்து ஒரு இடி வரும். இனி ஜனங்கிட்ட சொன்னோம்னா பாஸ்டர் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு இங்கே ஒரு இடி வரும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் அபிஷேகித்து வைத்திருக்க. ஹல்லேலூயா. இப்படி நொறுங்குண்டு பணிந்த உள்ளத்தில் வாசம் பண்ணும்படியாக தேவன் காத்து கொண்டே இருந்தார். மோசே நொறுக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் தேவனே இறங்கி வந்தார். பவுலதை சொல்லும் போது ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 6:15-16 வசனத்தை வாசிக்கும் போது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தன்னுடைய காலங்களிலே வெளிப்படுத்தினார். அவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் ஏக சக்கராதிபதியும் மனிதரில் ஒருவதும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாகட்டும் அப்படிங்கிறதான. அவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஒருவராய் சாவாமை உடையவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் மனிதரில் ஒருவரும் ஒருபோதும் கண்டிராத காணக்கூடாத அதரிசனமான தேவன் தான் இப்போ மோசே வர காத்துக்கிட்டு இருக்கா. அல்லேலூயா. தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதுல நீங்க 12:13 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். அப்பொழுது என்னுடனே பேசினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்கு பொன் குத்து விளக்கு மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை அணிந்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது, உறைந்த மழையை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை அவருடைய பாதங்கள் உலக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலமாய் இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவளத்தின் இரைச்சல். அவருடைய முகம் சூரியனை போல வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமாய் இருந்தது. இந்த தேவன் இந்த சாதாரண மனுஷனை அழைத்து இந்த மனிதன் கூடாரத்துக்குள்ளே வரும்போது அந்த மகிமையோடு இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே மகிமையின் தேவன் மோசே அழைத்த போதே, அவன் மோசே பிறந்தபோது 3 ஒழித்து வைத்திருந்தாங்க அழகுள்ளவன் என்று கண்டு, அதுக்கு பிற்பாடு அங்கே நாணல் பட்டி செய்து அங்கே நைல் நதியில் விட்டாங்க. அப்பவுமே அந்த ஒரு மகிமை மோசையை மூடிடுச்சு. அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு மோசையை ஊழியத்துக்கு அழைத்த போது யாத்திராகமம் 3:2-3 சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே சூரச்செடியில் மோசையை அழைத்த போது தேவன் அக்னியில் இறங்கினோம். உங்களை என்னை அழைத்த போது, ஊழியத்துக்கு அழைத்த போது அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவரும் மேலும் அமர்ந்தது. இயேசு என்று கூப்பிட்டு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த காலங்களில் நமக்கு தெரியும் ஒரு மகிமை அப்படியே இறங்கினது. அடுத்து சீனா மலையில் இறங்கின மகிமைதான் பவுலுக்கு அதை வெளிப்படுத்தும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பெந்தகோஸ் நாளில் இறங்கின அந்த மகிமை இந்த நாள் வரைக்கும் ஏன் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் அந்த இறங்கின மகிமை இந்த நாள் வரைக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் 18 நல்ல வாலிபத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அன்றைக்கு இறங்கின மகிமை இன்றைக்கு வரைக்கும் விலகாமல் அல்லேலூயா நடத்தி வருகிறது. ஆமென். அல்லேலூயா.
ஆகவே அடுத்த ஊழியத்தை தொடங்குவதற்காக கர்த்தர் அந்த மகிமைக்குள் யாரெல்லாம் வர விரும்புகிறாங்களோ அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திவிட்டு மோசேயை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பாஸ்டர் பாடினவனுமாகவே நாட்கள் முடியும், ஜீவன் பிரியும், சுவாசம் அழியும் போது நம்முடைய கண்களில் கண்களுக்கு முன்பாக நம்முடைய ஒரு ஊழியக்காரனை உருவாக்க வேண்டும். ஆகவே சபையை நடத்துகிற ஒவ்வொருவரும் நம்முடைய காலத்தில் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்க வேண்டும். மோசேயினுடைய அதே தரிசனத்தை அடுத்த யோசுவாவுக்கு கடத்திவிட வேண்டும். யோசுவாவை பார்த்து மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நூனின் குமாரனுமாகிய யோசுவா மேலே உன்னுடைய கையை வை, உன்னுடைய கனத்தை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி. மோசே யோசுவா தலையில் கை வைத்த போது அவன் ஞானத்தினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த தலைவரை உருவாக்குவதில் மோசே கொண்டு செய்து வைத்துட்டு அடுத்து கானான் தேசத்தை காண்பிக்கிறார். எப்பா இந்த இத்தனை வருஷம் 40 வருஷமாக கஷ்டப்பட்டில அதை பார்த்துக்கோ, அடுத்து நீ அதில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோசேயை கர்த்தர் எடுத்தார். கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடாது என்பதற்காகவே மோசேயை மோசையுடைய ஜீவனை எடுத்து கர்த்தரே அடக்கம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஊழியக்காரருடைய முடிவும் கூட கர்த்தருக்காக உண்மையாய் செய்யும்போது மகிமை நிறைந்த அந்த ஊழியத்தை செய்யும்போது பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. அந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை செய்வதற்குத்தான் நம்மையும் தெரிந்திருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், வெளிப்பாடு வரங்கள் உள்ளவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேக்கு இருக்கிற அதே அபிஷேகம், யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தது போல நானும் கூட. எத்தனை பேர் அல்லேலூயா விரும்புறீங்க? அல்லேலூயா. அந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு நானும் கூட மோசையோடு ஆண்டவர் பேசினது போல என்னோடும் பேசணும் அப்படின்னு அந்த யோசுவா விரும்பினோம். அடுத்த எல்லா வெளிப்பாடுகளையும் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த அபிஷேகத்தை பெற்ற இந்த யோசுவா சூரியனை ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் சந்திரனை கிபியோனிலும் தரித்து நில்லுங்கள், என்னுடைய சத்துருக்களை நான் ஜெயிக்கிறது வரைக்கும் அப்படியே நில்லுங்கள் என்று சொல்லி சூரியனுக்கு கட்டளை கொடுத்தார். யோசுவா பேசினார், அப்படியே நின்றது. வேதம் சொல்லுகிறது இப்படி ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியன் நின்ற அந்த நாளுக்கு பின்னாலும் முன்னாலும் இருந்ததில்லை. யோசுவாவுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். சூரியனே ஆயலோன் பள்ளத்தாக்கிலே தரித்து நில் என்று எலியா சொல்லுகிறான். என்னுடைய வார்த்தையினால் அன்றி இந்த நாட்களில் பனியாவதும் மழையாவதும் பெய்வது இல்லை என்று அவருடைய சமூகத்தில் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஊழியக்காருக்கு இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை அடவு வைத்து விடாதபடி, உண்மையும் பரிசுத்தத்தையும் அடவு வைத்து விடாதபடி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் நம்மளையும் மோசே போல கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென்.